எலுமிச்சையில் வைட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது. இந்த வைட்டமின் சி சத்து மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுத்து ஷாமிக் வாத நோய் ஏற்படாமல் காப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். எலுமிச்சையில் விட்டமின் சி சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட்கள் அதிகம் உள்ளன. இந்த சத்துக்கள் நமது இரத்தத்தில் உருவாகும் ஃப்ரீ ரேடிகல்களை அணுக்களை உருவாக்காமல் தடுத்து புற்றுநோய் ஏற்படாமல் காக்கிறது என மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பற்கள் மற்றும் ஈறுகளில் சொத்தை மற்றும் கிருமிகளின் தாக்கத்தால் அவதிப்படுவார்கள். இளம் சூடான நீரில் சிறிது எலுமிச்சை பழசாறு கலந்து தினமும் காலை மாலை வேளைகளில் வாய் கொப்பளித்து வருவதால் பற்கள் மற்றும் ஈறுகள் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கி ஒட்டுமொத்தமான வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தும். இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை எலுமிச்சம் சாறு அருந்துபவர்களுக்கு கல்லீரலில் தங்கியிருக்கும் அத்தனை நச்சுகளும் நீங்கி கல்லீரலில் தூய்மையாகி உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. தினமும் எலுமிச்சை பழசாற்றை காலையில் அருந்தி வந்தால் வெகு விரைவில் அவர்கள் சிறுநீரகத்தில் உருவாகி இருக்கும் சிறுநீரக கற்களை கரை அவற்றை சிறுநீர் வழியாக வெளியேற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை நோய் ஏற்படாமல் செய்கிறது. எலுமிச்சை பழசாற்றை எடுத்து தலையில் இட்டு தலைமுடியின் வேர்களில் நன்கு தடவ வேண்டும். சிறிது நேரம் ஊற வைத்து பின் தலைக்கு ஊற்றி குளிக்க வேண்டும். இந்த முறையில் வாரம் தோறும் செய்பவர்களுக்கு தலையில் இருக்கும் ஈறு பொடுகு பேன் ஆகியவற்றின் தொல்லைகள் நீங்குகிறது. தலைமுடிக்கும் இயற்கையான பளபளப்பை உண்டாக்குகிறது. அதிக அளவில் முடி கொட்டுவதையும் தடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.